ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி டெக். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாம்சங்கில் இருந்து ஒரு புதுசாக ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க, சாம்சங் கேலக்ஸி M15 5G. இதை வந்து 12,000 சேல்ஸ் பண்ணுறாங்க, இது வந்து 13,000 சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஆஃபரில் வந்து 12,000 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு செக்மெண்ட் மொபைல், நீங்கள் கொடுக்குற காசுக்கு ரொம்ப ஒர்த்தான மொபைல். இந்த மொபைலை பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். இந்த மொபைலில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மொபைலோட டிசைன் பற்றி பார்த்துடலாம். இதில் வந்துட்டு மூணு கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க, டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ அண்ட் கிரே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா சேம் சாம்சங் டிசைன் தான். பின்னாடி மூணு கேமரா சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து 217 கிராம் வெயிட் இருக்குது. ஆனால் இந்த மொபைலில் வந்துட்டு பெசல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். இதில் வந்துட்டு நாச் டைப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைட்லேயும் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு லைன் டிசைனில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பிடிக்க வந்து கிரிப்பாக இருக்கும் மொபைலு. இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி சூப்பர் அம்லா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கு 98 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. சன்லைட்டில் பிரைட்னஸ்க்காக 800 நீட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது கூட சூப்பராக இருக்கும். பட் இந்த மொபைல் வந்து ஹெச்டியாக சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் வந்து மூவிஸ் பார்க்குறதா இருந்தாலும் சரி, சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஓஎஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து ஆண்ட்ராய்ட் 14.1 UI 6.1 ரன் ஆகுது. இதில் வந்துட்டு நாக் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. அது போக 4 இயர்ஸ் வந்து ஓஎஸ் அப்டேட் கொடுப்போம்னு சொல்கிறாங்க, 5 இயர்ஸ்க்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த யூஐயில் வந்துட்டு ஃப்ளூட் வேர்ட்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் வந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். யூஐ பொறுத்த வரைக்குமே 1 UI 6.1 உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 4+128 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6+128 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு 12 GB வரைக்கும் நீங்கள் ரேம் ப்ளஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்டர்னலாக மெமரி கார்டு வந்து 1 TB வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு டைமென்சிட்டி 6100+ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 6 NM ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிட்டத்தட்ட 3.5 lakhs இருக்குது. இதில் வந்துட்டு 2.2 GHz கிளாக் ஸ்பீட் இருக்குது. உங்களுக்கு வந்து டே டு டே யூசேஜ் அண்ட் மல்டி டாஸ்கிங் எல்லாமே சூப்பராக பண்ணலாம். கேம் வந்து ஒரு மீடியம் லெவல் கேம் வந்து நீங்கள் சூப்பராக ப்ளே பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் என்ன கேம் ப்ளே பண்ணாலும் சரி, நீங்கள் மீடியம் கிராஃபிக்ஸ் வச்சு ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இந்த ப்ராசஸர் நிறைய மொபைலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான ப்ராசஸர். இப்போ வந்து நம்ம நெட்ஒர்க் பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 13 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க, ஒய்ஃபை 6, ப்ளூடூத் 5.6 கொடுத்துருக்காங்க. அதுபோக இதில் முக்கியமாக NFC கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சிம் அண்ட் மெமரி கார்டு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கேமரா பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, 5 MP அல்ட்ரா ஒயிட் கொடுத்துருக்காங்க, 2 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்துட்டு OIS சென்சார் கிடையாது. அதுபோக இதில் வந்துட்டு ஃப்ளாஷ் அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. நீங்கள் 1080 pixel வந்து 30 FPS வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். கேமரா பொறுத்த வரைக்குமே ஆவரேஜாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. இதில் வந்துட்டு சோனி சென்சார் கிடையாது. இதில் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக வந்திருக்கு, டீடைல்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. இதில் வந்துட்டு நீங்கள் போர்ட்ரேட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்லோ மோஷன் வீடியோ ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்துட்டு செல்ஃபிக்காக 13 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவில் ஃப்ளாஷ் கிடையாது, அதே மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது. கேமரா பொறுத்த வரைக்குமே சாம்சங் நல்லா தான் கொடுப்பாங்க. இந்த மொபைல் வந்து ஆவரேஜாக இருக்குது, குறை சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு வாய்ஸ் ஃபோக்கஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் கால் பேசும்போது இந்த வாய்ஸ் ஃபோக்கஸ் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கால் பேசும்போது ரொம்ப கிளியராக இருக்கும். அதுபோக இதில் வந்துட்டு சாம்சங் வாலெட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து நாக் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சாம்சங் வாலெட்டில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்துட்டு காப்பி பண்ணி வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுபோக இதில் வந்துட்டு குயிக் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது மூலம் நீங்கள் வந்து உங்களோட டேட்டாவெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். அதுபோக இதில் முக்கியமாக கேம் பூஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் கேமர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, அதுக்கு 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் அடாப்டர் வந்து பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தனியாக தான் பே பண்ணி வாங்கணும். ஆனால் இப்போ வந்துட்டு புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃப்ரீயாக அடாப்டர் வாங்குற மாதிரி அமேசானில் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த அடாப்டரை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்கனால இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆக 1 hour 40 minutes ஆகும். இப்போ இந்த மொபைலில் உள்ள கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். அதாவது எது எது ப்ராப்ளம் பார்த்துடலாம். இந்த மொபைல் கேமராவில் வந்துட்டு சோனி சென்சார் கொடுக்கல, அதுபோல் 4K வீடியோ சப்போர்ட் பண்ணாது. டிசைன் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து லைன் லைனாக கொடுத்துருக்காங்க, அது வந்து பார்க்க ஆவரேஜாக இருக்குது. மிச்சப்படி இந்த மொபைலில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ வந்து இந்த மொபைலில் உள்ள ப்ரோஸ் பற்றி பார்த்துடலாம். அதாவது எது எது நல்லாயிருக்குன்னு பார்த்துடலாம். இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து சூப்பர் ஆம்லா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மூவிஸ் பார்க்குறதா இருந்தாலும் சரி, சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுபோக டைமென்சிட்டி 6100 கொடுத்துருக்காங்க. கேம் வந்து நீங்கள் ஓரளவுக்கு ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் கேம் அப்பப்போ ப்ளே பண்ணிக்கலாம், ஆனால் வந்து ஃபுல் டைமும் கேம் ப்ளே பண்ண முடியாது இந்த ப்ராசஸரில். அதுபோக இதில் வந்துட்டு NFC சப்போர்ட் இருக்குது. அதுபோக 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து என்ன தான் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 2 days தாங்கும். யாருக்கெல்லாம் இந்த மொபைல் பிடிச்சிருக்கு, யாரெல்லாம் வாங்க போகிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.